ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருங்களா கேரளின் ஜிபி அடிச்சிருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இரண்டு அருமையான அப்ளிகேஷன் தான். எல்லாத்துக்கும் நல்ல பயனுள்ள அப்ளிகேஷன் இது. என்ன அப்படின்னா, ரெண்டுமே வந்து மைக்ரோசாஃப்டுடையது, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இருக்குல்ல அவங்க கம்பெனியுடைய அப்ளிகேஷன், நல்ல அப்ளிகேஷன். சரி, வாங்க பார்ப்போம். இது வந்து மைக்ரோசாஃப்டுடைய டிரான்ஸ்லேட், நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரி இது ஒரு டிரான்ஸ்லேட் தான். அதில் இல்லாத அப்போ இது தகவல்களோட இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பாருங்கள், நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் டைரெக்டாக பேசுகிறத எந்த லாங்குவேஜ் வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டு லாங்குவேஜ் தெரியாதவங்க, ரெண்டு மொழி தெரியாதவங்க ஒரே நேரத்தில் பேசுகிறத அப்படியே கன்வெர்ட் பண்ணி காமிக்கும். இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், அவருக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா அவர் தமிழில் பேசினாரா உங்களுக்கு இங்கிலீஷ்லையும், நீங்கள் இங்கிலீஷில் பேசினீங்க அவர் தமிழ்லேயும் காட்டும், அந்த மாதிரி உள்ளது. மூணாவது வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து, ஒரு பொருளை ஃபோட்டோ எடுத்து அதை எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் மாற்றி அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் டைப் பண்ணணும், டைப் பண்ணதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு டெக்ஸ்டாக வரும், வாய்ஸாகவும் காட்டும். சரி, ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிச்சிடணும். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா தெரிஞ்சு பாருங்க, உங்களுக்கு வந்து அரபியில் காட்டிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போது நீங்கள் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இங்கிலீஷ் இருக்குது, இப்போ இங்கே அரபியில் இருந்துச்சு, அதனால் அரபியில் பேசுனுச்சு. நான் வந்து இப்போது தமிழை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கிலீஷ் டு தமிழ், நீங்கள் இங்கிலீஷில் பேசுறது அங்கே தமிழில் வரும். இப்போ நான் மைக் அனுப்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் பேசுறது இங்கே தமிழில் வந்துருச்சு. ஆனால் நம்ம தமிழில் பேசி இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ண முடியாது, அந்த ஆப்ஷன் கொடுக்கல அவங்க. இங்கிலீஷில் பேசுகிற தமிழில் கன்வெர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வருங்காலத்தில் அதை ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மைக்கை கிளிக் பண்ணி கேட்டுக்கலாம், பின் பண்ணி வச்சுக்கலாம், வாட்ஸ்அப்லேயோ எதில் வேணாலும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் பேசுனீங்க, தமிழில் கன்வெர்ட் பண்ணிடுச்சு, இதை வந்து நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா எந்த லாங்குவேஜ் வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அரபி இருக்குது, ஹிந்தி இருக்குது. இப்போ ஹிந்தியில் நான் கொடுக்குறேன். நம்ம ஏற்கனவே பேசி வச்சிருந்தது தான், அது அப்படியே வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தந்துடும். நீங்கள் மொழி தெரியாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி பேசி ஷேர் பண்ணிக்கலாம். சரி, வாங்க அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம். அடுத்த ஆப்ஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேர் மொழி தெரியாதவங்க பேசிக்கிறணும். அப்போது அவங்க வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும். ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர், உங்களுடைய மெயில், உங்களுடைய இது எல்லாம் கேட்கும். யுவர் நேமு, யுவர் லாங்குவேஜ் கொடுத்து என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அது மூலமாக ஈஸியாக பேசிக்கலாம். சரி, அடுத்த ஆப்ஷன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ். நீங்கள் எடுத்து வச்ச ஃபோட்டோ இருந்தாலும் சரி, இல்லை எடுக்க போகிற ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அது எந்த லாங்குவேஜ் இருக்குதோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற ஃபோட்டோஸை நான் சூஸ் பண்ணுறேன். நான் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தேன், சூஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், அது வந்து இங்கிலீஷில் இருந்துச்சு, அது அரபியில் காட்டுது, ஏன்னா இங்கே அரபியில் இருக்குது. இது நீங்கள் தமிழில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தமிழ் லாங்குவேஜே சூஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள், உங்களுக்கு இங்கிலீஷ் உள்ளதை உங்களுக்கு தமிழில் அப்படியே கன்வெர்ட் பண்ணி காட்டுருச்சு. அவ்வளோதான், ஈஸியாக நீங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து டைப்பு. நீங்கள் டைப் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு டெக்ஸ்டாக மேலே வரும். பேச முடியல, உங்களுக்கு டைப் பண்ணி காட்டணும் அப்படின்னா கூட இது டைப் பண்ணி அது வந்து எந்த லாங்குவேஜ் மூலமாகவும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணேன். இப்போ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துருச்சு. சின்ன மாதிரி தான், அதே மாதிரி நீங்கள் எதாவது லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணி அதை நம்ம நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளே. சரி, வாங்க அடுத்த அப்ளிகேஷன் பார்ப்போம். அடுத்த அப்ளிகேஷன் வந்து இது வந்து நீங்கள் வந்து பிசி யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் மொபைலில் உள்ள ஃபோட்டோஸாக உங்களுக்கு பிசியில் நீங்கள் வந்து சேவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரே வைஃபை கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து எந்த கேபிள் டேட்டா கேபிளுமே இல்லாமல் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே தான் அந்த அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய விண்டோஸில் இதில் போய் ஃபோட்டோஸ்ன்னு டைப் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. தெரிஞ்சிருக்கும் இந்த அப்ளிகேஷன் விண்டோஸ் 10 விண்டோஸில் எல்லாத்துலேயும் இருக்கு, உள்ளது தான் அது. நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சின்ன செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மூணு புள்ளி இருக்கிறதுல இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸில் இங்கே கீழே போனீங்க அப்படின்னா ப்ரீவியூன் இருக்கும். இந்த இடத்துல இது ஆஃபில் இருக்கிறதுல ப்ரீவியூ இதை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோஸ் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் நீங்கள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணுங்கள். திரும்பவும் நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன் பிசியில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், ஃப்ரம் ஃபோல்டரா இல்லை வந்து ஃப்ரம் மொபைல் அல்ல வைஃபைலையா இல்லை நீங்கள் யூஎஸ்பி போர்ட்லையாங்கிறது. இப்போ நம்ம வந்து வைஃபைலையே வயரே இல்லாமல் வயர்லெஸில் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் ரெண்டும் நீங்கள் பிசியும் உங்களுடைய மொபைலும் ஒரே வைஃபை கனெக்டிங்கில் இருக்கணும். இப்போ அதை சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே மொபைல் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனை வந்து இது மொபைல், நம்ம மொபைல் சென்ட் ஃபோட்டோன்றதுல அதை கிளிக் பண்ணுங்கள். மொபைலில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக மொபைலும் உங்களுடைய பிசியும் கனெக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோ நீங்கள் சென்ட் பண்ண நினைக்கிறீங்க அதெல்லாம் கிளிக் பண்ணிட வேண்டியதான். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் கொடுத்தீங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாக இருந்தாலும் சரி, குயிக்காக இது வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து உங்களோட பிசிக்கு போய் சென்ட் ஆகிடும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரி ஃபைலை நீங்கள்
ஒரே ஒயர்லெஸ் கனெக்ஷன் மூலமாக உங்களுடைய மொபைல்லேருந்து உங்களுடைய பிசிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதனால் நம்மளே ரெண்டு அருமையான அப்ளிகேஷன் பார்த்தோம். ரெண்டுமே வந்து மைக்ரோசாஃப்டுடைய அப்ளிகேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ ஷேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.